சிறப்பு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளவர் துணை பேராசிரியர் அருள் லாவண்யா அம்மாவர்கள் லாவண்யா அம்மாவர்கள் எம்ஏ பி எட் படித்தவர்கள் அரக்கோணம் ஜோதிநகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் மணவளக்கலையில் தன்னை இரண்டாயிரத்தி நாலில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள் எம்ஏ யோகா மனித யோகமும் மனித மாண்பும் படித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஏழில் ஏழாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தின் முறைப்படி இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது கணவர் பேராசிரியர் அருள்நிதி குருநாதன் ஐயா அவர்கள் அவர்களும் அரக்கோணம் ஜோதிநகர் மன்றத்தில் செயலாளராக தொண்டு செய்து வந்துள்ளார்கள் வந்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் அங்கு ஜோதிநகர் அரக்கோணம் ஜோதிநகர் மன்றத்தை சார்ந்த எம்ஏ எம்எஸ்சி சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமா படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு கொண்டும் தொண்டாற்றி வந்துள்ளார்கள் சிறப்புமிக்க அம்மா அவர்களை வாழ்த்து என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன்மா கேக்குதுங்களா கேக்குதுங்க அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க சூக்குமமாக என்னை வழிநடத்தும் குரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கும் நேரடியாக இருந்து என்னை வழிநடத்தி எனக்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் எனது கணவருக்கும் அரக்கோணம் ஜோதிநகர் மன்ற பேராசிரியர்களுக்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும் எனக்கு இவ்வாய்ப்பினை அளித்த பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்து என்ற தலைப்பு நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் வாழ்க வளமுடன் உயிரும் மெய்யும் இணைந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு நாம் ஒரு நாளில் சுவாசிக்கும் மூச்சின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அதனால் தமிழ் நமது உயிர் மூச்சாகவே உள்ளது அதிலும் ரகரம் சிறப்பாக சிறப்பு சேர்ப்பது தமிழுக்கு இதனை உணர்ந்துதான் மகரிஷி வாழ்க வளமுடன் அன் என்ற அந்த இரண்டு சொற்களை வடிவமைச்சிருக்காங்க அதை உச்சரிக்க வாழ்த்த நுண்ணிய அலை இயக்கமும் நல்ல மனமும் வேண்டும் அது தமிழர்களின் பரம்பரை சொத்தினை சொல்லலாம் அனைவரையும் அதாவது வந்தோரை வரவேற்று உபசரித்து வாழ்த்தி வழி அனுப்புவது தமிழர் மரபு அந்த வகையில் இருப்பு என்ற வாழ்க என்ற சொல்லையும் இயக்கம் என்ற வளமுடன் என்ற சொல்லையும் சேர்த்து வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த உலகுக்கு வழங்கினார் மகிழ்ச்சி ஐயா அவர்கள் இழ் என்ற மெய்யெழுத்தை சந்தத்தோடு நம்ம உச்சரிக்கும் பொழுது மனோன்மணியம் என்ற சுரப்பியினால் சரீரம் நிலைத்து நிற்கும் சாக வரம் பெற முடியும் பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயதில் முதியோர் இளையோரை நூற்றாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துவது ஒரு மரபு கல்வியில் பெரியவங்க வளரும் மாணவர்களை வாழ்த்துவதும் ஒரு மரபு பெற்றோர் தம் பிள்ளைகளை வாழ்த்துவதும் ஒரு பழக்கம்தான் வாழ்த்தும் பொழுது நமது மனம் ஒரு நுண்ணிய நிலையிலேயே இருந்து அவர்களுக்கும் நமக்கும் யார வாழ்த்துறோமோ அவங்களுக்கும் வாழ்த்துற நமக்கும் இரண்டு பேருக்கும் ஒரு அடித்தளமான ஒரு உயிர் நிலையை ஒரு பரஸ்பர ஓட்டம் வந்து இரண்டு பேருக்கும் இடையே ஏற்படும் பிறர் நலமா இருக்கணும் அப்படின்ற நினைவோட எழும் ஒரு ஒளியதான் வாழ்த்து அப்படின்ற ஒரு வார்த்தை வாழ்த்து அப்படின்னாலே அதை நினைக்கும் பொழுதும் ஒருவரை வாழ்த்தனும் நம் நினைக்கும் பொழுதும் சரி அதை சொல்லும் பொழுதும் சரி மனதில ஒரு அமைதியான ஒரு இயக்கம் வந்து நமக்குள்ளாகவே ஏற்படும் அந்த வாழ்த்தோடவே வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த வார்த்தை சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா பேர்களையும் உங்களோட வாழ்க்கையிலே பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஒரு விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடைய ஒரு வாழ்த்தாக அந்த வாழ்த்து வந்து அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற சொல்லுக்கு அமைது அதனால வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துல அதை நினைக்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் மனைவிக்கு ஒரு அமைதியான இயக்கமும் நம்ம மனசுக்கு ஏற்படுது வாழ்க வளமுடன் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து நாம் சொல்லும் பொழுது எல்லா செல்வங்களையும் உங்களோட வாழ்க்கையில் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் ஒரு கருத் என்ற ஒரு கருத்தை வந்து அந்த வார்த்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்றது வேதாத்திரியத்தோட கருத்து இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தை எப்படி தோற்றமாச்சு அந்த சொல் எப்படி தோற்றத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மகான்களும் வாழ்வியல் தத்துவத்தை சுருக்கமா ஒரு மந்திரம் போல கூறியிருக்காங்க அந்த வகையில நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு தலை சிறந்த மந்திரத்தை இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்காங்க அதுதான் இந்த வாழ்க வளமுடன் என்றும் மந்திரம் அதோட இந்த உலகத்தையும் சேர்த்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நமக்கு ஐய கொடுத்திருக்காங்க நம் முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா பிறருக்கு கடிதம் எழுதும் பொழுதும் யாரோ ஒருத்தருக்கு கடிதம் எழுதும் பொழுதும் இல்லைன்னா ஏதாவது ஒரு புது கணக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த ஊ அப்படின்னு அந்த ஒரு தாலல எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ஊன்ற அப்படி ஒரு எழுத்தை வந்து எழுதி ஆரம்பிப்பாங்க இது ஒரு பழக்கமா இருந்துச்சு அப்போ அந்த ஊ என்பது என்னன்னா இயக்கமாகிய உலகினையும் உயிர்களையும் குறிப்பதுதான் வந்து அந்த ஊ அப்படின்ற எழுத்து அந்த மாதிரி ஊ அப்படின்றது மட்டும் இல்லாமல் வேறு சில குறியீடுகளையும் வந்து குறித்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க மகர்ஷியை கடிதம் எழுதும் போது எப்படி ஆரம்பிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த கடிதம் யாருக்கு எழுதுறாங்களோ அவங்கள வந்து ஒரு வாழ்த்தும் விதமாக வாழ்க வளமுடன் அப்படின்னு எழுதிதான் தொடங்குவாங்களாம் நாட்கள் செல்ல செல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதும்போதும் எல்லாம் எழுதும் பொழுதும் அதாவது ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துதான் எழுதி அனுப்புவாருங்களாம் பிறகு கொஞ்ச நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணாருங்களா முதல்ல அன்பர்கள் வாழ்த்திய அன்பர்கள் அடுத்து வாழ்த்தும் விதமாக அன்பர்களை வாழ்த்ததுக்கு அப்புறமா அந்த வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன பண்ணாருங்களா எழுத ஆரம்பிச்சுட்டாருங்களாம் இப்படிதான் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து பழக்கத்துக்கு அப்படியே வந்துச்சு ஆரம்ப காலத்துல ஐயா வந்து வாழ்த்தும்போது எல்லாரையும் வாழ்த்தும் பொழுது தன்னோட வலது கையை மட்டும் என்ன பண்ணுவாருங்களா உயர்த்தி அன்பர்களை வாழ்த்துவாருங்களா இந்த மாதிரி வாழ்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில அஹ் காரைக்காலையில ஒரு பயிற்சி ஒண்ணு நடந்துட்டு இருந்தது அப்போ ஒரு அன்பர் வந்து மகரிஷி கிட்ட சொன்னாருங்களாம் அவரோட கைரேகையை பார்த்துட்டு ஐயா உங்களோட வலது கையை விட உங்களோட இடது கை ரேகை மிகவும் அற்புதமா அமைஞ்சிருக்கு அதனால நீங்க இடது கையால வாழ்த்துனீங்க அப்படின்னா அன்பர்களுக்கு எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏற்படும் அதனால நீங்க வந்து இடது கையால வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம் மகரிஷி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க இரண்டு கைகளையும் உயர்த்தி வாழ்க வளமுடன் எல்லாரையுமே வாழ்த்த ஆரம்பிச்சாருங்க அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாழ்க அப்படின்ற அந்த வார்த்தையில உள்ள அந்த இழ் என்ற சிறப்பான எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம நாக்கு வந்து மடிந்து மேலெண்ணத்தை நன்கு தொட்டு அழுத்த ஆரம்பிக்கும் இதை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு பழக்கத்துல அப்படியே வந்துருங்க இதை நம்ம சொல்லி அழுத்தி சொல்லணும்னு தனியா கவனம்லாம் இதுக்கு செலுத்த தேவையில்ல அந்த மாதிரி ஒரு அழுத்தம் உள்ள இருக்கும் பொழுது அந்த இந்த அழுத்தம் வந்து உள்ள இருக்கிற நம்ம இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த பிச்சூட்ரி சுரப்பியையும் பீனியல் சுரப்பியையும் வந்து நன்கு இயக்குவதற்கு தூண்டப்படுகிறது இயக்கி தூண்டப்படுகிறது அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தும் பொழுது அஹ் உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரபின்னு பாத்தீங்கன்னா பிச்சூட்ரி அதே போல மன இயக்கத்திற்கு தலைமை சுரபி பீனியல் இந்த இரண்டு சுரபிகளும் இயக்கம் பெறுவதனால நமக்குள்ள ஒரு ஜீவதா ஜீவகாந்த சக்தி வந்து தூண்டப்பட்டு நம்ம உடல் நலமும் சரி மனநலமும் நல்ல சிறப்பா அமைந்து விடும் இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற மந்திரத்திற்கு வலிமை வந்து ரொம்ப அதிகம் குறிப்பா தவம் முடிச்ச பிறகு நம்ம வாழ்த்துவோம் இல்லைங்களா எல்லாரும் தவம் முடிவுலதான் வாழ்த்துவோம் அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த வாழ்த்துக்கு வந்து இன்னும் வலிமை வந்து கூடும் அந்த தவ முடிவுல நம்ம வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துக்கு இன்னும் வலிமை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷ் எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா அந்த பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா இந்த அலைநிலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம தவ முடிவுல பாத்தீங்க அப்படின்னா நுண்ணிய அலைக்கு நமது மனம் வந்து செல்லும் பொழுது இறைநிலையோடு இருந்து இணைந்து செயல்படும் ஒரு பயிற்சி வந்து நமக்குள்ளாகவே தானாகவே எழுந்துவிடும் அப்போ அந்த அலைநிலை குறைய குறைய நமது வாழ்த்துக்கு வந்து பலன் வந்து அதிகமாகவும் இருக்கும் அஹ் இதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க ஒரு வில்லில் அம்பு எய்துவதற்கு எவ்வளவு தூரம் ஒரு நாண்ல செலுத்தி நம்ம எவ்வளவு தூரம் அந்த நாணை இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு அம்பு என்ன பண்ணுவோங்க வேகமா போய் சேர வேண்டிய இடத்தை இலக்கை வந்து தாக்கும் அதே போன்று மனம் எவ்வளவு அமைதி நிலையிலிருந்து வாழ்த்துகிறதோ அந்த வேகத்தில் அந்த வாழ்த்து வந்து செயலுக்கு வரும் இப்ப அந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லில் உள்ள தெய்வீகம் ஒரு சிறப்பு ஒரு பெருமை வேற எந்த மொழியிலுமே இல்லைன்னு சொல்றாரு மகரிஷி ஏன்னா அந்த இழ் அப்படின்ற சொல்லு பாத்தீங்க அப்படின்னா தமிழை தவிர வேற எந்த ஒரு மொழியிலுமே இது வரைக்கும் இல்ல அப்போ மகரிஷி சொல்றாங்க அது ஒரு மந்திர சொல் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் அப்படின்றது மந்திர சொல் அந்த வாழ்க வளமுடன் அப்படின்றது மனதிலிருந்து வர வேண்டும் ஒருவரை நினைத்து நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது முதலில் நமது உடலை உயிரை ஜீவகாந்த சக்தியை நலம் பெற செய்துங்க நாம முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா வாழ்த்திக்கிறோம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அடுத்து யாரை நம்ம வாழ்த்துகிறோமோ அவரை போய் அந்த வாழ்த்தும் சேரும் மக்கள் நம்ம பொதுவா சமூகத்துல பார்த்தோம்னா எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா காலையில எழுந்துக்கும் போது குட் மார்னிங் சொல்றோம் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஆனிவர்சரி ஒரு திருமணத்துக்கு வாழ்த்தும் போது ஹாப்பி ஆனிவர்சரி ஹாப்பி மேரிட் லைஃப் இப்படிதான் வந்து எல்லாருமே உதட்ட அளவில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே அந்த குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய காலை பொழுது இவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமா உள்ள இருந்து வாழ்த்துருவோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கும் அதாவது கடமைக்காக வாழ்த்துறது அப்படின்றத வந்து நிறைய இப்போ பழகிக்கிட்டோம் அப்ப வாழ்க வளமுடன் அப்படின்றது வந்து எங்க இருந்து வரணும்னா அடி இருந்து மனம் உணர்ந்து உள்ளன்போடு நம்ம வாழ்த்த பழகிக்கணும் தினமும் நம்ம வீட்டுல கூட காலையில குழந்தைங்களை எழுந்தவுடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்க எழுந்துக்கும் பொழுதே அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையை வந்து குழந்தைங்களை சொல்ல வச்சு நம்ம பழக வைக்கலாம் எங்க வீட்லயும் குழந்தைங்க ரெண்டு பேரும் எங்க பசங்க என் பையனும் பொண்ணும் எழுந்தவுடன முதல்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டுதான் வாழ்த்திட்டு அந்த வாழ்க வளமுடன்மா வாழ்க வளமுடன் சொல்லிட்டுதான் எழுந்துப்பாங்க அப்போ அந்த பழக்கத்தை வந்து நம்ம சின்னதுல இருந்தே நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அது பழக்கமாயிடும் நாள்பட நாள் பட குழந்தைங்களுக்கு அது பழக்கமாயி குழந்தைங்களுக்கு அது நன்மையும் செய்ய ஆரம்பிக்கும் அப்ப கடமையே அப்படின்னு இல்லாம அடி மனதுல இருந்து வாழ்த்த நம்ம கத்துக்கணுங்க நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்த்தும் பயணம் பத்தி ஐயா குறிப்பிடும் பொழுது இந்த தவ முடிவில் இருந்து வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படிதான் வாழ்த்தணும்னு கூட இல்லை தவ முடிவுல இருந்து தான் வாழ்த்தணும்னு இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம என்ன பண்ணலாங்கன்னா எழுந்திருக்கும் காலை மாலை ரெண்டு வேலைகளுமே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் நினைத்து இருபத்தைந்து தடவை நீங்க வாழ்த்துனீங்க அப்படின்னா ஒரே மாதத்துல நம்ம குடும்பத்துல ஒரு நல்லபடியான சூழ்நிலை வந்து உருவாவத நம்மால காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க செல்வம் ஸ்கூல்ல வந்து கிளாஸ் எடுக்க போயிருந்தோம் குழந்தைங்களுக்கு வந்து டிப்ளமோ பயிற்சி பிளஸ் ஒன் பிளஸ் டூ பசங்க குழந்தைங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போயிருந்தோம் இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்த மாணவர்கள் வந்து நம்ம கத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க முடிஞ்ச ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்குமே அந்த மாணவர்கள் வந்து வழியில ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்லை எங்கேயாவது கடைகள்ல எங்களை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மேடம் அப்படின்றாங்க திடீர்னு யாருக்கு சொல்ற அப்படின்னா யாருமா அப்படின்னா நீங்க செல்வம் ஸ்கூல் வந்திருந்தீங்களே அப்படின்ற அந்த அந்த வாழ்க வளமுடன் அந்த வார்த்தை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிருக்கு அது அவ்வளவு அழகா சிறப்பா பார்த்தவனே நம்மள சொல்றாங்க அந்த வாழ்த்தும் பொழுது அந்த தெய்வீக நிலையில் ஒரு அமைதி நிலையில இருந்து கொண்டு நம்ம வாழ்த்தணும் இந்த முறையில வந்து வாழ்த்தின் மூலம் உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம் அப்படின்றது மகனோட வாக்கு வாழ்த்து என்பது ஒரு அலை அந்த அலை எங்கெங்க பாய்கின்றதோ அந்த கருத்துக்கு ஏற்ற விளைவுகளை அந்த பொருளுக்கு கொடுக்கும் இதுதான் வந்து சைக்காலஜி அப்போ வாழ்த்தும் பொழுது உள்ள இருந்து நீங்கள் யாரை பற்றி நம்ம யாரை பற்றி நினைக்கிறோமோ அவர்களோட ஜீவகாந்த அலையோடு நம்முடைய அலை வந்து ஒருமித்து போகும் அப்போ இந்த ஜீவகாந்த அலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஐந்து வகையான இயக்கங்களா வந்து மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து வகையான இயக்கங்கள் வந்து மோதுதல் கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் இரண்டிற்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் அதாவது கிளாஷ் ரிஃப்ளக்ஷன் ரீஃப்ராக்ஷன் பெனிட்ரேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் இந்த ஐந்து வடிவில் அந்த வாழ்த்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யாரை வாழ்த்துறோமோ அவங்க இருண்டு பேருக்கும் இடையே ஒரு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒருவர் வந்து மற்றவரை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து இருவருக்கு இடையே ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த இருவருக்கும் இடையே ஒரு உயிரோட்டத்தை வந்து அந்த வாழ்த்து உண்டு பண்ணிவிடும் அந்த உயிரோட்டம் ஆயில் முழுவதும் என்ன ஆகும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே அந்த இரண்டு பேருக்கும் இடையே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த வாழ்த்தை அன்போடும் நல்ல எண்ணத்தோட நம்ம பாய்ச்சிட்டுனா போதுங்க அவர்கள் உங்களை பார்த்தாலும் சரி யாரை நீங்க வாழ்த்துறீங்களோ அவங்களை நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் அவரது உயிரிலிருந்து நன்மையான அலை என்ன பண்ணும் அப்படின்னா வீசிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த வாழ்க வலுமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறர் உள்ளத்திலேயே நமது கருத்தும் உயிராற்றலும் ஊடுருவி இரண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு இனிமையான நட்பை வந்து அது வளர்த்து விடுகிறது ஒரு சின்ன கதை பாருங்க மகரிஷி திருடனுக்கு வாழ்த்து சொன்னாருங்களா மகிரிஷி இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சென்னை தீ நகர்ல வந்து வால்மீகி தெரு அப்போ இருந்தது வால்மீகி தெருன்னு ஒரு தெரு அந்த வீட்டு மாடியில வந்து கொஞ்ச காலம் தங்கி இருந்து அன்பர்களுக்கு வந்து மகரிஷி வந்து உபதேசம் எல்லாம் வழங்கிட்டு இருந்தாருங்களா அப்போ அப்போ சைதாப்பேட்டையில ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் வந்து பிரம்மச்சாரியா இருந்திருக்காரு அவர் வந்து மகரிஷி கூடவே தங்கி இருந்து அந்த பள்ளி வேலை நேரம் போக மீதி நேரங்கள்ல இவருக்கு உதவியா இருந்திருக்காரு அப்போ அந்த அவர் தங்கி இருந்த அறையில இரண்டு அறைகள் ஒரு அறையில மகிழ்ச்சியும் இன்னொரு அறையில அந்த தமிழ் ஆசிரியரும் தங்கி இருந்துருக்காங்க ஒரு நாள் இரவு அந்த தமிழாசிரியர் தங்கி இருந்த அறைக்கு பக்கத்துல அந்த அறைய ஒட்டி இருந்த ஒரு தண்ணீர் குழாய் வழியா வந்து ஒரு திருடன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அறைக்குள்ள வந்திருக்காரு வந்துட்டு அங்கிருந்த கடிகாரம் ஒன்னுத்த எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சுத்தி என்ன பண்றாருன்னா நோட்டமிட்டு இருக்காருங்களா திடீர்னு விழிப்பு வந்த அந்த அன்பர் தமிழ் ஆசிரியர் எழுந்து பாத்திருக்காரு ஒரு உள்ளாடை மட்டும் அணிந்து கருப்பா ஒரு உருவம் மட்டும் அப்படியே கரிய உருவம் தோ முன்னாடி நின்னுட்டு இருந்திருக்கு இவருக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அப்போ திருடனை பார்த்து கேட்கிறாரு அஹ் திருடனை பார்த்தோன்னே இவருக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த சத்தத்தை கேட்டு அறையில இருந்த மகிழ்ச்சி எழுந்து வந்து பாத்திருக்காங்க இந்த அதுக்குள்ள இந்த திருடன் என்ன பண்றாருன்னு அந்த குழாய் வழியா கடகடந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அப்போ மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்கோன்றது ஓரளவுக்கு அவர் யூகிச்சிட்டாரு அந்த திருடனை பார்த்து இந்த வழியா இறங்கிட்டு இருந்த அந்த திருடனை பார்த்து மகரிஷி சொன்னாருங்களா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாருங்களாம் இந்த தமிழ் ஆசிரியருக்கு ஒரே எரிச்சல் ஆயிடுச்சுங்களாம் இவருக்கு அன்பருக்கு என்ன இவரு திருடன் திருடிட்டு போறான் அவனை பார்த்து இவரு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அப்ப மகரிஷி சொன்னாருங்களா பாவம் அவனுக்கு என்ன வறுமையோ கொடுமையோ இப்படி உயிரையே பனைய வச்சு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்திலயும் அந்த பைப்பொழியா ஏறி வந்து இறங்கி போயிடறானே அந்த இறங்கும் பொழுது அவன் விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா அவனை நம்பி இருக்க அவன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம் மகரிஷி இப்ப மறுநாள் காலையில ஒரு தொண்டர் வந்து நேத்து அந்த தமிழாசிரியர் கிட்ட கேட்கிறாருங்களா நேத்து மகான் போன்ற ஒரு பெரியவர் வந்து இங்க இருந்தாரே அப்படி அவர் எங்க அப்படின்னு கேட்டாங்க நீ யார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க நான் தான் நேத்து கடிகாரத்தை எடுத்துட்டு போனேன் நீங்களே வீட்டுல இருந்து இந்த கடிகாரத்தை எடுத்துட்டு போகும்போது என்னை பார்த்து அவரு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு வீட்டுல போய் தூக்கமே வரல அதனால அவரை நான் பாக்கணும்னு வந்தேன் அவரோட முகம் எனக்கு ஞாபகமாவே இருக்கு நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அப்போ நீ எல்லாம் இங்க வரக்கூடாது நீ போ உன் கடிகாரமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் திரும்ப எடுத்துட்டு போயிடு நீ இங்க வராத அப்படின்னு சொன்னாருங்க மகிழ்ச்சி வந்து வெளியே வந்திருக்காரு சத்தம் கேட்டு வெளியே வந்து பாத்திருக்காரு அப்போ சொன்னாருங்களா அன்பர்கிட்ட அந்த கடிகாரத்தை நீ வாங்கிக்கிட்டு அவருக்கு நாஸ்டா சாப்பிட செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்த அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களா அன்பருக்கு இன்னும் அதிகமா வந்து எரிச்சல் ஆயிடுச்சுங்களா என்ன இது கடிகாரத்தையும் திருப்பி அஹ் திருடிட்டு போனா அவன்கிட்ட போய் காசை வேற கொடுத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவரும் போயிட்டாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னா மறுபடியும் மகிழ்ச்சியை பார்க்க வராதுங்க வந்து அந்த அன்பர்கிட்ட கேக்குறாரு நான் ஐயாவை பாக்கணும் அப்படின்னு நீ யாரு பாரு என ஞாபகம் இல்லைங்களா நான் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சரி இப்ப என்ன எதுக்கு இங்க வந்த நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னா நான் ஐயாவை பார்த்து ஆசி பெறத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்பர் சொன்னாரு ஆமா இவரு பெரிய துறை சாமிஜி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பாக்க கூடாது போ அப்படின்னு இல்ல நான் பாத்துட்டுதான் போவேன் அப்படின்னாருங்களா அப்போ கூடுவாஞ்சேரிக்கு போயிருக்காரு ஐயா திரும்பி வருவாரு எப்ப வருவாருன்னு தெரியாது நீ அப்போ வந்து வாங்கிக்கோ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ நீ இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டுங்களா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மகரிஷியும் வந்தாரு அவரும் திருடனும் வந்து மகரிஷி கிட்ட வந்திருக்காரு வாழ்க வளமுடன் பா என்ன விஷயம் என்ன எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்களா மகரிஷி அதுக்கு அந்த திருடன் சொல்றான் ஐயா என்ன மாதிரி வந்து ஒரு ஏழு எட்டு குடும்பம் வந்து திருடி நாங்க பிழைச்சிட்டு இருக்கோம் எங்க திருட்டு நல்லா நடக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்போ அன்பர் வந்து சொன்ன அஹ் வந்து சொல்லியிருக்காரு திருடுறதெல்லாம் தப்புப்பா நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த தன அர்ஷன சங்கல்பம் பண்ண ஒரு காய் நாணயத்தை வந்து அந்த அன்பர்கிட்ட வந்து சொல்லி இவர்கிட்ட குடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் மகரிஷியை எடுத்துட்டு மகரிஷி சொன்னதுனால அன்பரும் எடுத்துட்டு வந்து அந்த திருடன் கிட்ட அந்த காயின நாணயத்தை கொடுத்துருக்காங்க இதை வந்து நீ பூஜை செஞ்சு உன்னோட தொழில் ஏதாவது நீ ஒன்னு ஆரம்பி உன்னோட தொழில் வந்து நல்லா வெற்றி அடையும் நீயோ வாழ்க்கையில முன்னேறுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் வழங்கி அனுப்புனாருங்களாம் இதை கேட்ட திருடன் வந்து என்ன பண்ணாருங்களா குப்பைகளை வந்து தெரு ஓரங்கள்ல இருக்கிற குப்பைகளை சேகரித்து அதை காயிலாங்கடையில போட்டு அந்த உழைக்கும் அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு மாற்றம் ஏற் ஏற்பட்டுச்சுங்களாம் அப்போ அதுதான் மகர்ஷி வந்து சொல்றாங்க அந்த வாழ்க வலமுடன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நிறைய வந்து அஹ் பலன் அதிகம் அந்த வார்த்தைக்கு அது ஒரு மகான் வாயிலிருந்து வரும் பொழுது அதுக்கு அதிகமான பலனே இருக்கும் அதுக்குதான் ஒரு சொல்லுவாங்க அந்த குற்றவா குற்றங்கள் செய்வதற்கு சூழ்நிலைகள் குறுக்கிடும் சந்தர்ப்பம் பல நிறைந்து குற்றங்கள் மனிதரிடை பெருகி போச்சு கொடுக்கும் கொடும் வறுமை அறியாமை அதிக செல்வம் குற்றமில்லா செய்கைகளை குற்றமாக்கும் குற்ற விளக்க சட்ட நூல்கள் இவையே இன்று குற்றமெல்லாம் பிறக்கின்ற இடமாம் பாரீர் குற்றமெல்லாம் பிறக்கின்ற இடம் கலைவோம் அப்படின்னு சொல்றார் எங்க குற்றம் பிறக்குதோ அந்த இடத்திலேயே நம்ம அதை கலைந்து விட்டோம் என்றால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதைதான் ஒரு திரைப்படத்துல கூட சுந்தர்சி அவர்களோட திரைப்படத்துல கூட சொல்லியிருப்பாங்க அவர் வந்து ஒருத்தரை வந்து தெரியாம தள்ளி விட்டுடுவாரு சண்டையில அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் விழுந்துருவாரு அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவார் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா என்ன இவ சாவும் போது நம்மள வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டானே இறக்கும் தருவாயில இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த அவருக்குள்ள வந்து ஒரு மன மாற்றத்தையே வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா அஹ் நிறைய வந்து ஒரு வலிமை இருக்கு தவம் முடிந்த பிறகு நம்ம வாழ்த்துறோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தரையா வந்து வாழ்த்துறோம் அதை மகரிஷி அழக வாழ்த்தின் ஒரு பாடல்ல வந்து கொடுத்திருக்காங்க வாழ்க வாழ்கவெண் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவெண் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்கவெண் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவெண் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்களெல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம் அப்படின்ற ஒரு பாடல்ல குடுத்துருக்காரு இததான் நம்ம தவ முடிவுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையா நினைத்து நினைத்து வாழ்த்துவோம் அப்போ தவம் செய்யும் பொழுது மனமானது நுண்ணிய நிலைக்கு வரும் அப்படின்றத பார்த்தோம் அப்போ அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடிய எண்ணத்திற்கு வலிமையும் அதிகம் அந்த நேரத்துல வாழ்த்து சொல்ற போது அந்த எண்ணம் வந்து சீக்கிரமா செயலுக்கும் அந்த வாழ்த்து சீக்கிரமா செயலுக்கும் வந்துவிடும் முதல்ல நம்ம யார வாழ்த்துறோம் அப்படின்னா தன் வாழ்த்துதான் நம்ம வாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா அந்த தன் வாழ்த்து அப்படின்றது மிகவும் முக்கியமானது தன் வாழ்த்து அப்படின்றது ஒரு தற்பெருமையோ அல்லது சுயநலமோ ஆகாது அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு நமக்கு நாமே நமக்குள்ள சொல்லும் பொழுது நமது உயிர் இயக்கத்துல அது ஒரு பதிவை ஏற்படுத்தி விடுகிறது அந்த சொல்லு செயலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள உருவாகிடும் அப்ப ஏதேனும் ஒரு நல்ல சங்கர்ப்பத்தை நம்ம செந்து கொண்டே வரும் பொழுது அது ஒரு மந்திரம் போல செயல்பட்டு அந்த சங்கற்பத்தை அடைவதற்கு ஏற்ற ஒரு பொறுப்புணர்ச்சி திறமை வலு இதெல்லாம் வந்து நமக்குள்ளாகவே தானாகவே ஏற்பட்டுவிடும் அதனவே தன் வாழ்த்து அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு முதலில் நம்ம வாழ்த்துறது உடல் நலம் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறோம் உடல் நலம் நலம் உடல் நலமா இருந்தாதான் நம்ம வந்து எல்லா செயல்களையும் ஒழுங்கா செய்ய முடியும் அப்போ அது உடல் நலமா இருக்கணும்னா நம்ம வாழ்த்த வாழ்த்து அந்த உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து நீல் ஆயுள் அப்படின்னு சொல்றோம் நீல் ஆயுள் அப்படின்றது என்ன அப்படின்னா நமது பதிவுகளை எல்லாம் தீர்த்து இறைநிலையை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேண்டும் நமக்கு இல்லைங்களா அப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான ஆயிலே போதும் அப்படின்னாலும் அதற்கிடையே வந்து இந்த உடல் என்ன பண்ணக்கூடாதுங்க உயிர் உடலை விட்டு உயிர் பிரியக்கூடாது அதுக்காக எந்த நோக்கத்தோடு நாம் பிறந்தோமோ அந்த நோக்கம் வந்து ஈடேறணும் அப்படின்னா இந்த நீல ஆயுள் நமக்கு தேவை அதற்காகவே தான் நம்ம நல்ல முறையில ஆயுள் நீளமாகவும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே வாழ்த்திக்கொள்ள வேண்டும் அடுத்து நிறை செல்வம் இந்த நிறை செல்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து நம்ம பணம் செல்வம் பொருளோ இதை வந்து குறிப்பிடலங்க மகரிஷி வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளை அளிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமது வாழ்க்கையில் பெற்று நிறைவாக நம்ம வாழறதுதான் வந்து நிறை செல்வம் அப்படின்னு சொல்லி மகரிஷி குறிப்பிடுறாங்க அடுத்து உயர் புகழ் உயர் புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது புகழை பத்தி சொல்லும் பொழுது அந்த புகழ் மூலம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நமக்கு மக்கள் தொடர்பும் ஒரு நட்பும் வந்து கிடைக்கும் புகழ் மூலியமாதான் மக்களோட தொடர்பும் ஒரு நட்பும் நமக்கு கிடைக்கும் புகழ் அப்படின்றது தான் விரும்பி பெறுவதோ அல்லது ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலமாக வர வேண்டும் என்று நினைப்பதோ இல்லை நமது செயலின் மூலமாக மக்கள் காட்டும் மனநிலை தான் புகழ் அதுதான் உயர் புகழாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அப்போ அடுத்து மெயின் ஞானம் மெய் ஞானம் அப்படின்னா உண்மையை உணரக்கூடிய ஞானம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஞானம் சாதாரணமா எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து அதை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாமே இயற்கைக்குள்ளவும் பிரபஞ்சத்திற்கு அடங்குனதுதான் அந்த இயற்கையோடு இணைந்த இயற்கையின் ஒரு கூறுதான் பாத்தீங்க அப்படின்னா மனிதன் அப்படி நினைக்கும் பொழுதே அந்த இயற்கையின் ஒரு கூறுதான் மனிதன் பிரபஞ்சத்திலிருந்துதான் அந்த தான் நாம எல்லாமே வந்திருக்கோம் அப்படின்றத அந்த உணர்ந்த அந்த நிலையில இந்த அகம்பாவம் அப்படின்ற தன்முனைப்பு என்ன பண்ணுங்க நம்மளை விட்டு அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் எனவே அந்த இறைநிலையை மறவாத அந்த எண்ணத்துல இருந்து நம்முடைய கடமைகளை நம்ம செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த மெய்ப்பொருள் உணர்வு நமக்கு வேணும் அதற்கு அந்த மெய் ஞானம் நமக்கு கண்டிப்பா தேவை ஆகவேதான் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு நம்மை நாமே பல தடவை சொல்லி வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தும் பொழுது அந்த வார்த்தையும் கருத்தும் அதிலுள்ள அந்த ஆழமான பொருளும் நம்ம மனதிற்கு இயல்பாகவே அமைந்துவிடும் அப்போ அந்த எல்லாம் இந்த நம்ம சொல்ல இந்த வாழ்த்தெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட செயல் புரியும் நம்ம வந்து செயல் புரியும் அந்த வாய்ப்பும் செயல் புரிய வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியும் நமக்கு வந்து இயல்பாகவே அமைந்துவிடும் அடுத்து வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் வாழ்க்கை துணையை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்க்கை துணை யார் நம்ம கணவன் மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் இந்த மாதிரி அந்த உருவத்தை என்ன பண்ணணுங்க மனதில் நினைத்து மூன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தணும் அப்போ கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இந்த உறவு வந்து சீரா எப்பவுமே இருக்கணும் அந்த இருவருக்கிடையே என்றுமே மாறாத அளவுக்கு நட்பு உருவாக வேண்டும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் நினைத்து மனமாற வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே வரணும் மகரிஷி வந்து சொல்லிருக்கார் கணவன் மனைவி வாழ்த்து பற்றி சொல்லும் பொழுது மகரிஷி சொல்றாங்க இதுல வந்து ஒரு இனிமையான இனிமை இருக்கு இந்த வாழ்த்துல வந்து ஒரு இனிமை இருக்கு அப்படின்றத நான் அறிந்த பிறகுதான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த வாழ்த்த வந்து நீங்களும் வாழ்த்தி வாழ்த்தி உங்க குடும்பத்துல பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வாழ்த்தும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தும் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதாவது கணவனோ மனைவியோ என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைக்கிறத கணவன் நினைக்கிறத மனைவி செய்வாங்க மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அதையே வந்து கணவனும் செய்வாங்க அந்த அளவுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்யும் அளவிற்கு அவருங்க இரண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு உறவு வந்து ஏற்படும் இந்த இரண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒருவர் நினைப்பது இன்னொருத்தருக்கு செயலாகும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மந்திர சொல் இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற சொல்லு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப சமையல் அப்படின்னு எடுத்து சமைக்கும் பொழுது நம்ம ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து அம்மா இது ஏதாவது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் சமையல் அப்படின்னா நீங்க நல்லா வாழ்த்தி வாழ்த்தி இது பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே வந்து அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்களாம் இது மகிழ்ச்சியே வந்து கண்ட உண்மை அப்படின்னு கூட சொல்றாரு நான் என்ன நினைச்சேனோ அதை அவங்க சமைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ நான் வாழ்த்தும் பொழுது வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பெற்ற மக்களை வாழ்த்துறோம் அப்ப பெற்ற மக்கள் போது குழந்தைகள் நமக்கு குழந்தைகளை நினைத்து ஒவ்வொரு குழந்தையா நினைத்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தணும் இந்த குழந்தைகளை நாள்தோறும் வந்து இரண்டு முறை காலை மாலை இரண்டு முறை வாழ்த்து சொல்வாரு மகரிஷி அது குறும்பு செய்யற குழந்தையா இருந்தாலும் அடம் பிடிக்கும் குழந்தையா இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்த்தி வாழ்த்தி அந்த குழந்தைகளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குழந்தைகள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பதிவுகள் தான் நம்ம குழந்தைகளா இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் நமக்கு என்ன பதிவுகள் இருக்கோ நம்ம கருத்தொடரா வந்த குழந்தைகளுக்கும் அந்த பதிவுகள் இருக்கும் ஆகவே அது நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் அவ அந்த பதிவுகள் நம் குழந்தைகளின் வாழ்க்கையை வந்து மேலும் பாதிக்காம அவர்கள் வந்து நல்லவர்களாகவும் நல்ல முறையிலும் இந்த உலகில வந்து சிறப்பாக வாழணும் அவர்களின் எதிர்காலம் ஒளிமலை ஒளிமயமாக அமையணும் அப்படின்றது அவங்க கல்வியில உயர்வு பெறணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லா பெற்றோருக்குமே கண்டிப்பா இருக்கும் அப்ப இந்த குழந்தைகளை வாழ்த்த 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 நம்ம என்ன அந்த குழந்தைகள் நினைச்சு வாழ்த்துறோமோ அந்த வாழ்த்து வந்து செயலுக்கு வரும் குழந்தைகளை அடிச்சோ அதட்டியோ என்ன பண்ண முடியாதுன்னா திருத்த முடியாதுங்க ஆனா வாழ்த்தி வாழ்த்தி குழந்தைகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருத்த முயல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகரிஷி இப்போ குழந்தைகளை வாழ்த்தி வாழ்த்தி அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளை மாத்த முடியும் ஒவ்வொரு குழந்தையா நினைத்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தலாம் இந்த வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாம் பெற்று இனிதாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பொருள் அந்த சொல்லுக்கு வந்துடுது அடுத்து வளமுடன் அப்படின்னு சொல்லும் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான எல்லா தேவையான எல்லா பேறுகளையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு அந்த வாழ்த்துக்கு வந்து அமைந்து விடுகிறது அடுத்து உடன் பிறந்தோரை வாழ்த்துறோம் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரியர்களை வாழ்த்துறோம் உடன் பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம் ஒரே தாய் தந்தையரிடமிருந்து வந்தவர்கள் தான் உடன் பிறந்தவர்கள் உடலாலதான் வேறுபட்டு நிற்போம் இரண்டு பட்டு ஒரே உயிர் இரண்டு பட்டு நிற்கும் அவ்வளவுதான் அப்போ அந்த உடன் பிறந்தவர்கள் ச நமது சகோதர சகோதரியர்கள் அவங்களுக்கு என்ன நன்மை தீமை அடைந்தாலும் அது நம்மையும் என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கும் இதுதான் வந்து இயற்கை நீதி ஆகவே நமது உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவது மிக மிக அவசியம் அவங்க இன்பமா இருந்தால் மகிழ்ச்சியா இருந்தால் நாமும் அதே இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும் அவங்க வந்து கவலைப்பட்டாங்கன்னா அதே கவலை வந்து நம்மையும் அந்த துன்பம் வந்து நம்மையும் தாக்கும் அதனால அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்த்திக்கிட்டே வரணும் அடுத்து உறவினர்கள் நண்பர்கள் இந்த உறவினர்கள் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒருவர் உயிர்த்தொடமிலிருந்து தான் அதிர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த உறவினர்கள் கிட்டயும் அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து பாதிச்சுது அப்படின்னா அது நமக்கும் வந்து அந்த பாதிப்பு இருக்கும் அதனால உறவினர்களையும் நம்ம வாழ்த்துக்கிட்டே வரணும் அடுத்து நட்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே நட்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றுதான் நல்ல நட்பு கிடைப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் அதாவது அரிதான விஷயம் கூட சொல்லலாம் ஒரு நட்பு அப்படின்றது நல்லதா அமையிறது வந்து அதான் திருவள்ளுவரோட நட்புன்னு ஒரு அதிகாரத்துல ந குரல்கள் உடுக்கை இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆபத்தான நேரத்துல உதவு அஹ் வந்து உதவு உதவுகிறான் நண்பன் இல்லைங்களா அப்படி ஒரு நட்பு கிடைக்கிறது மிக மிக அரிது அந்த கிடைத்த நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாராட்டணும் நமக்கு அதை வந்து போற்றி பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நட்பின் மூலியமாக நமக்கு எந்த தீங்கும் வராது இருக்கவோ நம்ம வாழ்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி அவர்களும் நன்றாக அந்த மாதிரி வாழ்த்தும் பொழுது அந்த நண்பர்களும் நல்லமா இருப்பாங்க நாமும் நலமாக அந்த நண்பர்கள் மூலியமா நமக்கும் எந்த தீமையும் வராம ந நாமும் நல்லா இருப்போம் எனக்கு ஒரு நூறு நண்பர்கள் இருக்காங்களே நான் எப்படி வாழ்த்துறது அப்படின்னா நூறு பேரையும் வாழ்த்த வேண்டாம் யார் முக்கியமானவங்களோ அவங்கள வாழ்த்தலாம் இல்ல அந்த நேரத்துல யாரும் ஞாபகம் வருதோ அவங்கள நம்ம வாழ்த்திக்கலாம் அடுத்து தொழில்துறையில வாழ்த்துறது தொழில்துறையில மேலாளர்கள் இருப்பாங்க சக ஊழியர்கள் இருப்பாங்க நமக்கு கீழே இருக்க உதவியாளர்களும் இருப்பாங்க இதுல சில பேர் வந்து கொஞ்சம் கடுமையா நம்ம கிட்ட நடந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிறவங்களை நம்ம வாழ்த்த வாழ்த்த அவங்க கொஞ்ச காலத்திலேயே வந்து ஒரு அன்போடும் பண்போடும் பழகும் ஒரு தன்மை வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நமக்கு மேலாளர் வந்து நமக்கு ஒரு வேலை குடுக்குறாரு அப்படின்னா நம்ம அதை சரியா செய்யலன்னா என்ன பண்ணுவாருங்க அவரு செய்யு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நமக்கு கீழே அந்த வேலையை ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவங்க சரியா செய்யலன்னா நம்மளோட வேலையும் என்ன பண்ணுங்க பாதிப்பாலும் அப்ப ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் இந்த பக்கம் இவரும் ப்ரெஷர் பண்ணுவாரு இந்த பக்கம் இவரும் நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு கீழே இருக்கிறவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா வாழ்த்த 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 அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு சாதகமானவர்களா வந்து மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மகிழ்ச்சியே வந்து அவர் ஒரு அரசாங்க அலுவலகத்துல வந்து சில காலம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்களா அப்படி ஒரு அனுபவம் வந்து அவருக்கே வந்து வாழ்த்தி வாழ்த்தி ஒரு நல்ல மாற்றத்தை அவரு உணர்ந்திருக்காரு அதனால தொழில்துறையில நமக்கு இன்னல் கொடுக்கறவங்களை கூட நம்ம வாழ்த்தி மாத்த முடியும் ஒண்ணு அவங்க அந்த இடத்த விட்டு அதாவது ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க அந்த இடத்த விட்டு மாறிடுவாங்க இல்ல நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப எதிரியையும் வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சி எங்க என்ன சொல்றாருன்னா கருணையோடு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதிரிய கூட நம்ம வாழ்த்தணும்னா உறுதியா அந்த இடத்துல அவருக்கு மாற்றம் வரும் அப்படின்றது சொல்றாங்க அப்போ ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கிறவங்கள எப்படி வாழ்த்துறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க மகரிஷி வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு ஜப்பான் போயிருக்காரு கொரியா அமெரிக்கா இந்த மாதிரி பல நாடுகள்ல போனப்ப கூட அங்க இருக்க அன்பர்கள் எல்லாம் மகரிஷி கிட்ட கேட்டாங்களாம் எனக்கு கெடுதல் செய்யறத எப்படி மகரிஷி நான் வாழ்த்துறது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப மகரிஷி சொல்லியிருக்காங்க சொல்றாங்க எப்பேற்பட்டவர்களையும் வாழ்த்தினால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த வாழ்த்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லோர்கிட்டயும் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படும் இத நம்ம நிறைய பேர் அனுபவத்துல கூட உணர்ந்திருக்கலாம் இப்போ வாழ்த்து வாழ்த்த 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 நமக்குள்ளயும் சரி நம்ம வாழ் யார வாழ்த்துறோமோ அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அஹ் எங்க மன்றத்திலேயே வந்து இல்ல ஒரு அம்மா வந்து அவங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரிதான் அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் என்ன சொன்னேன் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி எப்படிமா வாழ்த்துறது இந்த நிலைமையில போய் எப்படி வாழ்த்துறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி வாழ்த்துது நீங்க வாழ்த்துங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்களுக்கு அது கொஞ்சம் அப்ப கஷ்டமாவே இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையில சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு எப்படி வாழ்த்துறது வாழ்த்துருது நீங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு திரும்ப திரும்ப அதை மட்டும் தான் சொன்னேன் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த அம்மா என்கிட்ட சொன்னது என்னன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது என்ன நம்ம சொல்றோம் இவங்க வாழ்த்து வாழ்த்துன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதனால ஒரு நல்ல பயனை நான் அடைஞ்சப்பதான் எனக்கு புரிஞ்சுது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க அப்போ அந்த வாழ்த்துக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது அனுபவத்துல எல்லாருமே நம்ம உணர்ந்து இருப்போம் ஆஹ் மகர்ஷி வந்து இந்த இன்னல் புரிவோர் என்ன வாழ்த்துன்னு சொல்லும் பொழுது டெல்லியில ஒரு நண்பர் வந்து மகரிஷி சொல்றாங்க அவங்க குழந்தை வந்து போலியோவால வேலை அந்த குழந்தைக்கு வந்து போலியோ அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் இவங்க நிறைய மருத்துவம் பார்த்திருக்காங்க ஒன்னும் சரியாகலைன்றதுனால ஒரு மந்திரவாதி ஒருத்தர் என்ன பண்ணாருங்களா வந்து நான் வந்து ஒரு பூஜை செய்யறேன் குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அன்பரும் குழந்தனும் பொழுது எல்லாருமே ஒரு மனம் இறகுவாங்க இல்லைங்களா அவரும் சரி அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லியிருக்காரு இவங்களும் வந்து அவங்க என்னென்ன அவர் கேட்டாரோ எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருக்காரு கொடுத்துருக்காங்க பூஜை செய்யறதுக்காக நகையெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த அம்மா அணிந்திருந்த நகையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க வீட்டுல வச்சு பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த நகைகள்லாம் ஒரு சிலைக்கு போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த சிலையை வந்து நான் ஒரு பதினஞ்சு நாள் வெளியே வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க இவங்களும் சரின்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க சரி தெரிஞ்சவரை கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் கழிச்சு இவர் வரவே இல்லைங்க ஒரு மாசம் ஆச்சு அப்போ இவரு வரவே இல்லை இவங்களுக்கு ஆயிடுச்சு என்னடா இது இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சரி கிட்ட வந்து கேக்குறாங்க ஐயா நான் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலான் இருக்கேன் அந்த எடுத்துட்டு போன நகை எடுத்துட்டு போனவரை பத்தி நீங்க அதுக்காக எங்களுக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் மகரிஷ் சொன்னாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனீங்கன்னா உங்க பணம் எதுவுமே உங்க நகை எதுவுமே திரும்ப கிடைக்காது ஆனா நீங்க அந்த சாமியார நீங்க பாத்திருக்கீங்க ரெண்டு பேருமே நீங்க பாத்திருக்கீங்க அந்த சாமி நீங்க ரெண்டு பேருமே வந்து தவம் எடுத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் நல்ல தவம் பண்ணி அந்த சாமியாரோட உருவத்தை நல்லா நினைத்து வாழ்த்துங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி அமிச்சாருங்களா சரி மகரிஷி சொன்னதுனால இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க காலையில மாலையில தவ முடிவுல அவரை வாழ்த்திக்கிட்டே வந்திருக்காரு வாழ்த்த வாழ்த்த இந்த ஒரு ஒரு பதினைஞ்சாவது நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விடியற்காலை வேலையில ஒருத்தர் வந்து கதவை தட்டியிருக்காருங்களா இவங்க கொஞ்சம் பயந்துகிட்டே போய் யாருன்னு கதவை தட்டி பாக்கும் பொழுது அந்த யார் நகையை எடுத்துக்கிட்டு போனாரோ அதே அன்பர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மூட்டையா அந்த நகைகளை கட்டி உன் நகை அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டாருங்களாம் அப்போ அந்த இன்னல் புரிவோர் நமக்கு துன்பம் கொடுக்குறவங்களை கூட வாழ்த்தணும் அப்படின்னா அவங்களாகவே மனம் திருந்தி அஹ் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்னல் புரிவோர் எதிரியை வாழ்த்த வாழ்த்த இவருக்கு போய் தீமை செய்தோமே தவ இவர போய் தர தவறா நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணுவோங்களா அவங்களுக்குள்ளாக வந்து ஒரு மன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சூழ்நிலை வந்து மாற்றம் அந்த சூழ்நிலையிலேயே மாற்றம் வந்து ஏற்படும் இப்போ உலகத்தை அடுத்து உலகத்தை வாழ்த்துவோம் உலகத்தை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து என்ன பண்ணுவாங்க அப்படியே பிரதிபலிக்கும் சொல்றாங்க மகரிஷி எப்படி ஒரு மரத்தை வாழ்த்த ஒரு மரத்தை வந்து வாழ்த்துனா அது நல்ல வந்து நமக்கு கனிகளையும் அஹ் கொடுக்கும் ஒரு மரத்தை நம்ம வாழ்த்தணும் அப்படின்னா நல்ல மாற்றத்தை வந்து அது கொடுக்கும் அதே அந்த மரத்தை நம்ம கண்டுகொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரம் வந்து வாடி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வாழ்த்து எப்படி பிரதிபலிக்கும் அந்த மரத்துல எப்படி பிரதிபலிக்குதோ அதே போலதான் உலகமும் நம்ம உலகத்தை வாழ்த்த 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 அந்த உலகம் வந்து நமக்கு நன்மையே வந்து திரும்ப கொடுக்கும் அதனால அந்த வாழ்த்து அப்படின்றது வந்து என்னைக்குமே என்ன ஆகாதுன்னா வீணாகவே ஆகாது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த உடலும் நன்றாக இருக்கும் மனமும் நன்றாக இருக்கும் நம்மை சுற்றி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அலை இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி வாழ்த்தி 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 சிறிது காலத்திலே நாம் வந்து தானாகவே இறைநிலை உணர்வில் கலந்திருக்கும் நிலை வந்து தானாகவே உருவாகிவிடும் அப்போ வாழ்த்தி பழகி கொண்டோம் ஆனால் நமது எல்லா செயலும் இறைநிலையோடு இணைந்த ஒரு செயலாகவே நற்செயலாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வாழ்க வளமுடன் என நம்மையும் பிறரையும் வாழ்த்துவதால் நாமும் நலமாக வாழ்ந்து பிறரையும் வளமாக வாழ செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் மகிஷ் இப்போ வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கு எப்படி வாழணும் அப்படின்னா வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்ந்தால் தெய்வத்துள் வைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாழ்வாங்கு வாழ்ந்தால் தெய்வத்தில் வைக்கப்படுவோம் குருவின் அருள் வேண்டும் அன்னை தந்தையின் வாழ்த்தும் வேண்டும் உடன் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற வகையில் பறந்து விரியும் பொழுது நமது உடல் செல்கள் புத்துணர்வு பெறும் துகள்கள் வளம் பெறும் ஜீவகாந்தம் திணிவு பெறும் கருமையம் தூய்மை அடையும் மூளை செல்கள் இயக்கம் பெறும் உள்ளம் அடையும் மனம் செம்மையடும் அடையும் புலன்கள் அடக்கம் பெறும் இவை எல்லாம் வாழ்க வளமுடன் என்ற இந்த இரட்டை சொல்லில் வாழ்த்தில் கிடைக்க பெறுகின்றன வாழ்த்துவோம் வளம் பெரு ஓம் வாழ வைப்போம் வாழ்க வலமுடன் வாய்ப்பை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்திற்கும் வாய்மொழி வழி கேட்ட வேதாத்திரிய சிந்தனையாளர்களுக்கும் அரக்கோணம் ஜோதிநகர் அறிவித்திருக்கோயிலின் சார்பாக உலம் கணிந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன்